கொடநாடு விவகாரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லாததால் அது குறித்து எந்த ஒரு வழக்கையும் சந்திக்க தயார் என முதலமைச்சர் பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். மதுரையில் நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து அதிமுக சார்பில் மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு போட்டியிடும் விவிஆர் ராஜசத்யனுக்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், குற்றவாளிகளுக்கு ஜாமீன் எடுத்த ஸ்டாலினை கூலிப்படை தலைவர் என்று அழைப்பதே சரி என்று விமர்சித்தார். மேலும் கொடநாடு விவகாரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லாததால் அது குறித்து எந்த ஒரு வழக்கையும் சந்திக்க தயார் எனவும் பதிலளித்தார். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கொடநாட்டில் போய் கொலை கொலை செஞ்சான். ஒரு மிகப்பெரிய கற்பனை, அது ஒரு கற்பனை ஆக்கி அதை வந்து திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுதி எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு. நீ ஆதாரம் வந்து அப்ப கொடுத்துருக்கணும்ல. அந்த கொடநாட்டில் நடந்த சம்பவத்தை கண்டுபிடித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. வழக்கெல்லாம் இங்க பதிவில்லை. இந்த கூலிப்படை சேர்ந்தவர்களும் கேரளாவை சேர்ந்தவர்கள், இவர்கள் மீது கொடும் குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாலியல் குற்றம், போதைப் பொருள் குற்றம், கொலை குற்றம், திருட்டு குற்றம், ஆள் கடத்தல் குற்றம், இத்தனை குற்றம் புரிஞ்சு கேரளாவில் பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு. அவர்களுக்கு இவர் போய் ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா இவர் என்னன்னு சொல்றது? கூலிப்படை தலைவர் தான் சொல்ல முடியும். ஸ்டாலின கூலிப்படை தலைவன் சொல்லலாம். யாராச்சும் போய் இந்த இவ்வளவு கொடுக்கூட்டம் சேர்வனுக்கு யாராவது போய் ஜாமீன் கொடுப்பாங்களா? சொல்ல சிபி வழக்கு என்ன வழக்கு போட்டாலும் நாங்கள் சந்திக்க தயார். இதனிடையே பேசிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு கைகள் இல்லாத ஒருவருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படுத்த அரசு தமிழக அரசுதான் என தெரிவித்தார். இந்தியாவிலேயே அரசு பொது மருத்துவமனையில் இப்படி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ரெண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு ரெண்டு கையும் பொறுத்து வரலாற்று படைத்த அரசு எங்களுடைய அரசு. மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் விவிஆர் ராஜசத்யனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். ஜெயம் தியேட்டர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர், பாஜகவை ஆதரித்து மத்திய ஆட்சியில் பங்கு வகித்த திமுக தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியை விமர்சிப்பதா தெரிவித்தார். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் செல்லூரில் விவிஆர் ராஜசத்யனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர், மத்தியில் நிலையான ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஒத்தக்கடை பகுதியில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர், தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்ட அவர், சென்னை அருகே 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பூங்கா அமைக்கப்பட இருப்பதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் உரிமை பெற்றுத்தர அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த தடுப்பணை கட்டின பணியும் இன்றைக்கு துவங்கப்பட்டு விட்டது. அது வேளாண் பெருமக்களுக்கு தண்ணீர் ஊக்கியம் அதை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல இன்னைக்கு கிராமத்தில் இருந்து நகரம் வரை அனைவருக்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக அம்மா எடுத்த நடவடிக்கையை இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. இன்னைக்கு இந்த பள்ளியிலே படிக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு இலவச காலனி, சீருடை, விலையெல்லாம் புத்தகம், நோட்டு கொண்டு வரதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், நல்ல கல்வி கிடைப்பு, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி, ஒரு மடிக்கணினி 14000 ரூபாய் அதை நாங்கள் வாங்கி கொடுத்து நம்முடைய குழந்தை சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், உயர்கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு 1000 கணக்கான கோடி நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.